ஹாய், நான் உங்கள் நண்பன் இலியாஸ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காக பேசுகிறேன். என்ன அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை ரொம்ப அக்கறை எடுத்து செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, நமது அரசாங்கம் நமக்காக இவ்வளவு பாடுபட்டு நமக்காக இந்த கொரோனா வைரஸ் என்பது பெரிய ஒரு உலகமே பயப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டை பற்றி தான் யோசிக்கிறோம், ஆனால் உலக நாடுகள் எல்லாமே நம்மளை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது உயிர்கொல்லி ஒரு விஷயம், அதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலை. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 21 நாள் நாம் யாருக்காகவும் இல்லை, நமக்காக, நம்ம குடும்பங்களுக்காக, நம்ம குழந்தைங்களுக்காக, நம்ம பெற்றோர்களுக்காக, நம்ம சகோதரர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன வேலை என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கணும், இவ்வளோதான். ஆனால் நாம் அதை பொறுப்பெடுத்தாமல், பைக் நம்மக்கிட்ட இருக்குது, பெட்ரோல் வசதி நம்ம கவர்மெண்ட் நமக்காக செஞ்சு கொடுத்துருக்குது அப்படின்னு வீட்டில் இருக்காமல் வெளியில் சுற்றுறது, தெருக்களுக்கு போகிறது, கிரிக்கெட் விளாட்றது, இதெல்லாம் நம்ம அன்றாட செஞ்சுட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ ஏன் இவ்வளோ உன்னிப்பாக கவனித்து இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய கூட்டம் கூட்டமாக நம்ம சேர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம்தான். அந்த கூட்டம் சேரும்போது நமக்கான ஒரு தொற்று நோய் பரவல் இருக்குது அப்படிங்கிறது தான். அதுக்காண்டி தான் சொல்கிறாங்க, வீட்டுக்கு போனோன்னே முதல்ல கையை நல்லா வாஷ் பண்ணி கழுவுங்க அப்படின்னு. நான் சொல்கிறது என்னென்னா, கையை மட்டும் வாஷ் பண்ணாதீங்க, நம்ம வாங்கிட்டு வர பொருளை கூட நம்ம வாஷ் பண்ணணும். நம்மளுடைய சேஃப்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம இதை செய்கிறோம் தவிர, தமிழ்நாடு அரசுக்காகவும் இல்லை உலக அரசுக்காக கிடையாது. மக்களுக்காக மட்டும்தான் நம்ம அரசு. அதனால் நம்ம அரசு சொல்கிறத கொஞ்சம் பொறுப்பெடுத்து, சிந்தனைக்கு உட்படுத்து, நம்ம இந்த வெளியில் சுற்றுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு, ஒரு 21 நாள், அதிகம் கிடையாது, நம்மளால் இருக்க முடியாது தான், ஆனால் ரொம்ப கஷ்டம் இருந்தாலும், நமக்காக ஒரு 21 நாள் நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா, இந்த தொற்றை இந்தியாவிலேருந்தே வெளியில் தள்ளுறதுக்கான விஷயம் நமக்கு இருக்குது. தொற்று நம்ம போய் பிடிச்சோ பயமுறுத்தியோ வெளியே அனுப்பவோ நம்மளால் முடியாது. ஆனால் நம்மளுடைய சுகாதாரத்துக்காக நம்ம ஒன்றிணைந்து எல்லாமே செய்ய வேண்டிய ஒரே வேலை, நம்ம வீட்டில் இருக்கணும். வீட்டில் இருந்தாலும் சரி, சொல்லிட்டாங்க சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கலாம் பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளால் முடிஞ்சளவு நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோம், ஆஃபீஸ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, சிறு தொழில் செய்கிறவங்க, பெரிய தொழில் செய்கிறவங்க, எல்லாமே இருக்குல்ல. இன்னைக்கு கிடைக்காத ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியுமா கிடைச்சிருக்கு? நம்ம வீடு. நம்ம அம்மா கூட நம்ம பேசுகிறதில்ல சரியா, நம்ம குழந்தைங்க கூட நம்ம சரியாக விளாட்றதில்ல. ஒரு லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த சிடி ஃபோட்டோஸ் எல்லாம் வீட்டில் வச்சுருப்போம், அதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்படி நம்ம காலங்களை கடந்து வந்தோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம சிந்தனையை நல்லா இருக்கும், வீட்டில் இருக்கிற டைமிங்கும் நம்ம நல்லா பாஸ் ஆகும். அதனால் நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்யணும், வீட்டில் இருக்கணும், வெளியில் சுற்றக்கூடாது, சுகாதாரமாக நம்ம கைகளையும் நம்ம மூஞ்சி கைகள் எல்லாமே நல்லா வாஷபிள் வாஷ் வச்சுக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.